வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்கள் கைக்கு உடனடியாக கிடைச்சிடும். இப்போ நாம் மரமல்லி என்கின்ற ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம். இம்மூலிகையானது பரவலாக தமிழகம் முழுவதும் காணப்படுகிறது. இது காடுகள், மலைகள், வனாந்தரமான பூமிகள், காலை ஓரங்கள் இது போன்ற இடங்களில் தானாகவே வளரக்கூடிய மர இனமாகும். இதன் உயரம் 30 அடிக்கு மேலும் வளரக்கூடியது. இம்மரமானது கிளை விட்டு படர்ந்து வளராமல் செங்குத்தாக வளரும் தன்மையுடையது. இதனுடைய கரும் பச்சை இலைகள் வெட்டுப்பட்டு பற்கள் போன்ற ஒரு அமைப்பில் எதிரெடுக்கு வரிசையில் அமைந்திருக்கும். இதன் பூக்கள் வெண்மை நிறத்தில் நீண்ட காம்போடு தரையை நோக்கியவாறு தொங்குகின்ற ஒரு அமைப்பில் அமைந்திருக்கும். தட்டையான நீண்ட காயுடைய இம்மரமானது விதைகள் மூலம் இன உற்பத்தி ஆகிறது. இம்மரமானது பூத்து குலுங்கும் பொழுது அந்த இடம் முழுவதும் நறுமணம் கமழும். பார்ப்பதற்கு ரம்மிய காட்சியாக இருக்கும். இதனுடைய இலை பூ பட்டை மருந்தாக பயன்படுகிறது. இதற்கு மாற்று பெயராக இருள் மரம், பன்னீர் புஷ்பம், சூத்திர சம்பங்கி, நாக சம்பங்கி என்றும் இதனை கூறுவதுண்டு. இதனுடைய பொதுவான குணம், இந்த மரமல்லியானது கபக்கட்டையும் ஆஸ்துமாவையும் விரட்டக்கூடியது, நுண் கிருமிகளை போக்க வல்லது, இன்னும் பித்தப்பையை பலப்படுத்தும், பித்த நீர் சுரப்பை தூண்டக்கூடியது, மேலும் தீராத இருமலையும் நுரையீரல் அழற்சியையும் போக்க வல்லது. இப்ப இந்த மரமல்லிய வைத்திய முறையில எப்படி பயன்படுத்துறாங்க என்பதை பத்தி விளக்கமான முறையில் பார்க்கலாம். மரமல்லி பூவையும் பவழமல்லி பூவையும் சம பாகமாக கொண்டு வந்து மண் பானையில் நிரப்பிய ஜலத்தில் போட்டு இரவு முழுவதும் மூடி வைத்திருந்து காலையில் நீரை மட்டும் வடிகட்டி கண்களை கழுவி வர கண் பிரகாசம் அடையும், கண் அழற்சிகள் நீங்கும், கண் கூச்சம், கண்ணில் நீர் வடிதல் இவைகள் குணமாகும். மரமல்லி இலைகளையும் முசுமுசுக்கை இலைகளையும் சம பாகமாக கொண்டு வந்து அதில் ஒரு கைப்பிடி அளவிற்கு எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் இட்டு 2 கப்பு நீர் விட்டு வற்ற காய்ச்சி வடிகட்டி அதில் 50 மில்லி வீதம் காலை மாலையாக உள்ளுக்கு அருந்த கபக்கட்டை உடைத்து சளியை முறிக்கும். இன்னும் இருமல், மூச்சுக்குழாயில் அழற்சி, நுரையீரலில் சேர்ந்திருக்கும் சளி இவைகளை போக்கும். இதனுடன் சிறிது மிளகுத்தூள் சேர்த்து தொடர்ந்து அருந்தி வர ஆஸ்துமா குணமாகும். மேலும் பித்த நீர் சுரப்பை அதிகப்படுத்தும், கணையம் வலுப்பெறும். இந்த மரமல்லி வேர்பட்டையை கொண்டு வந்து அதனுடன் சம பாகமாக சித்தரத்தையை சேர்த்து இடித்து தீநீரிட்டு கஷாயமாக செய்து சிறிது பனங்கற்கண்டு கூட்டி 20 மில்லி வீதம் காலை மாலை உள்ளுக்கு அறிந்து வர கரப்பான், வாய்வு, பித்தம், சிரசு ரோகம் அனைத்தும் விலகும். இன்னும் சீதளம், பாசம், நீர்தோஷம், தொண்டைப்புண் இவைகள் குணமாகும். இந்த மரமல்லியானது தொண்டை குழல் பிரச்சனை, கணைய பிரச்சனை, ஃபுட் பாய்சன் இது போன்ற பிரச்சனைக்கெல்லாம் அருமருந்தாக திகழ்கிறது. இதனுடைய பூவை கொண்டு வந்து மனமூட்டும் பொருளாகவும் வாசனை திரவியங்களிலும் சேர்க்கப்படுகிறது. இது போன்ற எண்ணற்ற நன்மைகள் இந்த மரமல்லியில் அடங்கி இருப்பதால் பயன்படுத்தி நலம்பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி.